எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோம வார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சோமவார பிரதோஷம் அன்னைக்கு மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் நந்திக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி தரலாம். மனதில் உள்ள குழப்பங்களையும் தடைகளையும் இந்த சோமவார வழிபாடு நீக்கிவிடும். சோமன் என்றால் சிவன். சோமவாரம் திங்கட்கிழமை, சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானுக்கு உரிய வழிபாடுகளில் மிக முக்கியமானது சிவராத்திரியும் பிரதோஷமும். மனிதர்களோட தோஷமான பாவத்தை நீக்குவதால் பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. சோமவார பிரதோஷத்தை அன்னைக்கு 4:30 AM மாலையில 6 AM சோமவார பிரதோஷம் நடைபெறும். மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷமும் சோமவார பிரதோஷத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. உலக மக்களை காக்க விஷத்தை குடித்து அதை கழுத்தில் தக்க வைத்து கொண்டவர் சிவபெருமான். அந்த நாள் த்ரயோதசி நாள். மாலை வேளையில் சிவன் மயக்கம் தெளிந்த நேரம் பிரதோஷ வேளையாகும். மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவனையும் நந்தியையும் வழிபட வேண்டும். பிரதோஷம் என்னும் இவ்விரதம் சிவமூர்த்திக்கு உரிய விரதங்களில் தலையாயது. விரதம் ஏற்பவர்கள் வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு பட்சங்களிலும் வரும் த்ரயோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு மாலையில் கோயில் சென்று சிவதரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். பிரதோஷம் நித்திய பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம் என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நன்னாள். சோமம் என்றால் சந்திரன், திங்கள் என்றாலும் சந்திரனை குறிக்கும். சந்திரனை பிறையாக்கி தன் சிரசிலேயே வைத்து அணிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். சந்திரன் மனோகாரகன், நம் மனதில் குழப்பத்துக்கும் அவனே காரணம், நாம் தெளிவாக இருப்பதற்கும் அவனை காரணம். ஆகவே மன கிளேசத்துடன், மனக்குழப்பத்துடன், மனோபலமில்லாமல், மனத்தெளிவு இல்லாமல் துன்பப்படுபவர்கள் திங்கக்கிழமையில் சிவனாரை வழிபடுவது நன்மை. சோமவார பிரதோஷம் மனக்குழப்பத்தை நீக்கும். சோமவார பிரதோஷத்தன்னைக்கு சந்தனம் பால் இளநீர் கொண்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து வில்வ மாலை அணிவித்து நாம் வழிபாடு செய்தால் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷம், ராகு கேது போன்ற நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். தொழிலில் மேன்மை அடையணும்னு நினைக்கிறவங்களும், கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டு வர்றவங்களும், திருமணத்தில் தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும், போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கும் எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பாலபிஷேகம் செய்தால் நோய்கள் தீர்ந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் நாள அபிஷேகம் செஞ்சால் வளங்கள் பல உண்டாகும். தேன் நாள அபிஷேகம் செஞ்சால் கலைஞர்களுக்கு, பொதுவாக பாட்டு பாடுறவங்களுக்கு இனிய குரல் கிடைக்கும். பழங்களால் அபிஷேகம் செய்தால் நிலத்தில் விளைச்சல் பெருகும். சந்தனத்தினால அபிஷேகம் செய்வதன் மூலமாக சிறப்பான சக்திகளை பெறலாம். மலர்கள்னால அபிஷேகம் செய்கிறதன் மூலமாக தெய்வ தரிசனம் கிடைக்கும். பஞ்சாமிர்தத்தினால அபிஷேகம் செய்கிறதுனால செல்வம் பெருகும். நெய்னால அபிஷேகம் செய்கிறதுனால முக்தி பேர் கிட்டும். இளநீரில் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா மக்கட்பேர் கிட்டும். சர்க்கரைனால அபிஷேகம் செஞ்சால் எதிர்ப்புகள், அதாவது எதிரியோட தொல்லை குறையும். எண்ணெயினால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சுகபோகமான வாழ்வு கிடைக்கும். பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன், வறுமை, நோய் பயம் விலகும். ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வில்வ இலை, ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை சிவபெருமானுக்கு கொடுத்து விளக்கேற்றி நந்தியந்தேவனையும் சிவனையும் வணங்க சகல துன்பங்களும் விலகும். பிரதோஷத்தன்னைக்கு மாலை வேளையில் எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ இல்லைனா வெண் பொங்கலோ இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீங்கும், முன்னேற்றம் கிடைக்கும். சிவபெருமான பிரதோஷ நாளில் வழிபட்டு கடன், வறுமை, நோய் பயம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரியான நல்ல வீடியோக்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.